Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் கோக் டே டூ வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஃபுல்லாக மிஸ்ட் அண்ட் சன்ரைஸ் வியூ பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இந்த வியூ பார்த்துட்டே நாங்கள் எங்களோட காஃபி அண்ட் டீ குடிச்சிட்டு இருந்தோம். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் டீ காஃபி குடித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எங்களோட டிஃபனுக்கு நாங்கள் வந்துட்டோம். இது இங்கே வந்து பூரி வச்சுருந்தாங்க, பூரி கூட உங்களுக்கு பொட்டேட்டோ அண்ட் பீஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா லெமன் ரைஸ் அண்ட் ப்ரெட், எல்லாருக்கும் ஒரு ஆம்லெட் கொடுத்தாங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு டிஃபனுக்கு இருந்தது. இதை முடிச்சுட்டு நாங்கள் இருப்பு ஃபால்ஸ்க்கு போனோம். ஃபால்ஸில் கம்மியான தண்ணி வருதுன்றதை முதலே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இங்கேருந்து நம்ம ஃபால்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு 1 கிலோமீட்டர் ஆகணும் சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு ஹோம்ஸ்டேல ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால நாங்கள் இந்த ஃபால்ஸ்க்குள்ளே என்டர் ஆனோம். இது ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பிரிட்ஜெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ கிட்ஸ் அண்ட் வயசானவங்கள்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நின்று நீங்கள் ரீச் ஆகிறது பெட்டர். இல்லைன்னா ரொம்ப மூச்சு வாங்குது, அந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்குது. உள்ளே என்டர் ஆகிறது ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இங்கே நமக்கு சேஞ்சிங் ரூம்ஸும் இருந்தது. ஸோ நம்ம அங்கே குளிச்சுட்டு நம்ம இங்கே வந்து நம்ம இந்த சேஞ்சிங் ரூம்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபால்ஸில் வந்து ரொம்ப தண்ணி இல்லைனாலும் நம்ம ஒவ்வொருத்தராக நின்று குளிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்க தான் செஞ்சது. ஸோ நாங்கள் ஒவ்வொருத்தராக நின்று ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அங்கே போகும்போது யாரும் இல்லாததுனால நாங்கள் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணி குளித்தோம். இங்கே முடிச்சுட்டு நாங்கள் டிஎஸ்டேட்டுக்கு போயிருந்தோம். இங்கே டிஎஸ்டேட்டில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். எங்களை மாதிரி நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. இது ஃபுல்லாகவே வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எங்களோட லன்ச் சாப்பிட்றதுக்கு எங்களோட ஹோம்ஸ்டேக்கு போயிட்டோம். ஹோம்ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிக்கன் பிரியாணி வச்சுருந்தாங்க. அது கூட குக்கும்பர் ரைத்தா அண்டு சிக்கன் பெப்பர் ஃப்ரை. அதுக்கப்புறமா இது கூட ஒயிட் ரைஸ் இருந்துச்சு. ஒயிட் ரைஸ் சாப்பிட்றவங்களுக்கு சாம்பார் இருந்தது. அண்ட் அது கூட பீன்ஸ் பொரியல் வச்சுருந்தாங்க, ஒரு பாயாசம் வச்சுருந்தாங்க அண்ட் ரசம். இதெல்லாமே இருந்தது. ஃபுட் ரொம்ப நல்லா இருந்தது. இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் சஃபாரி கிளம்பிட்டோம். இந்த வெஹிக்கிளில் தான் நம்ம சஃபாரிக்கு போகணும். எங்களோட டிரைவர் எங்களுக்கு முன்னாடியே டிக்கெட் எடுத்து வச்சுட்டாங்க. எங்களோட ஹோம்ஸ்டேயில் இருக்கவங்க தான் எங்களோட வண்டியை ட்ரைவ் பண்ணிவிட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டாங்க. தென் நாங்கள் சஃபாரிக்கு கிளம்பிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம சஃபாரி போன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இது கொஞ்சம் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த அனிமல்ஸ்லாம் பார்க்குறது இன்னும் நல்லா இருந்தது. நிறைய டீர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எலஃபண்ட்ஸ் பார்த்தோம். எலஃபண்ட்ஸ் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்ததால் எங்களை எடுக்க முடியலை. இந்த சாம்பார் டீரும் இருந்தது. மங்கி, பீகாக், ஒரு சில வைல்டு அனிமல்ஸும் நாங்கள் பார்த்தோம். இந்த வெஹிக்கிளில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் சஃபாரிக்கு. இதை முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் ஹோம்ஸ்டேக்கு போனோம். அங்கே வந்து அவங்க எங்களுக்கு பக்கோடா அண்ட் சில்லி சிக்கன் வச்சுருந்தாங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் டின்னருக்கு நீர் தோசை, ஒரு கிரேவி, ரைஸ், ரசம், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, பீட்ரூட் பொரியல், இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. ஃபுட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கூர் போனீங்கன்னா இந்த பிளேஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாளைக்கு நாங்கள் எங்கே போகிறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.